வந்து ஸ்நாக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ரீட்டைலு ஹோல்சேல் எல்லாமே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம். ஒரு 27 வருஷமாக அந்த ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். எனக்கு கடலை மிட்டாய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே என் ட்ரௌசர் பாக்கெட்டில் கடலை மிட்டாய் இருந்தே இருக்கும். எங்கள் அம்மா திட்டுவாங்க, என் ட்ரௌசர் அவுத்து போட்டாவே இரும்பு முக்கியம். எப்போவுமே என் பாக்கெட்டில் கடலை மிட்டாய் இருந்தே இருக்கும். அந்த ஒரு ஈர்ப்பின் காரணமாக கடலை மிட்டாய் கம்பெனி வச்சேன். அது இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா போகுது. நிறைய டீலர்ஷிப்பு அது இதை நிறைய கொடுக்குறோம், நிறைய பண்ணுறோம். இப்போ அது கொஞ்சம் எனக்கு ஒரு பெரிய பிரதான வியாபாரமாகவே ஆயிடுச்சு. அது நான் சும்மா ஒரு ஹாப்பியாக ஆரம்பித்தேன். குவாலிட்டி நல்லா இருக்குதுன்ற காரணத்தால் கொஞ்சம் நல்லா போகுது. சாப்பிட்ற கஸ்டமர்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை நான் ஒரு அதிகமாக பண மோட்டிவ் இல்லாமல் சர்வீஸ் மோட்டிவாக பண்ணேன். சர்வீஸ் மோட்டிவாக பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது நல்லா போகுது. இப்போ அது எனக்கு இந்த கொரோனா பீரியட்லலாம் எனக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுத்தது. என்னால் அந்த ஸ்நாக்ஸு சப்ளை பண்ணவே முடியல. எவ்வளோ எத்தனை டன் செஞ்சாலும் வெளியே போய் மார்க்கெட்டிங்கே பண்ண தேவையில்ல, கம்பெனி வாசலில் விற்றுச்சு. எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. நல்லா ஒரு 1.5 டன் அரிசி வாங்கி நிறைய கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே நானே கொடுத்துருந்தேன். அதில் வந்த வருமானம்லாம் அந்த நேரம் நிறைய சர்வீஸ் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். அது அதில் அந்த வியாபாரம் எனக்கு கொஞ்சம் நல்லா கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். கடையில் போய் இப்போ வீடியோ எடுத்துடலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த முதல்ல கடலை மிட்டாய் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா, ரவா லட்டு, மசாலா பொரி, பொரி உருண்டை, இதில் ஒரு 140 ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டுமே இருக்குது. அவ்வளோ ஐட்டம் இதில் நம்மளது ஒரு 45 ஐட்டம் போல் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். மீதி எல்லாமே வாங்கி விற்கிறோம். இப்போ அதில் மிச்சரு, கரபூந்தி இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணுறோம். அதெல்லாம் நல்லா பெரிய அளவில் வியாபாரம் நல்லா இருக்குது. அதில் எந்த குறையில் கஸ்டமர் நல்லா ஹாப்பி இருக்குது, நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம கொடுக்கறது பார்த்திங்கன்னா 200 கிராம் 30 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறோம். கிலோ 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 150 ரூபாய்க்கு நல்ல ஹைலி ஹைஜீனிக் பேக்கு, நல்ல குவாலிட்டி. அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குற குவாலிட்டிக்கும் அந்த ரேட்டுக்கும் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ தரமான பொருள், அவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறோம். அதனால் கொடுக்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சேல் நல்லாயிருக்கு. இப்போ நிறைய கடைக்காரங்க நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் ப்ராடக்ட் கொடுங்க, நாங்களும் பண்ணித்தரோம் அந்த மாதிரி. இப்போ ஃப்ரான்சைசி மாதிரி ஒரு 6-7 ஃப்ரான்சைசி கொடுத்துருக்கேன். ஃப்ரான்சைசி இப்போ நல்லா போகுது. இப்போ ஒரு 7 ஃப்ரான்சைசி கொடுத்துருக்கேன். ஒரு 4-5 பேர் இன்னுமே கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப நன்றி. உங்களோட இவ்வளோ நேரம் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். வந்துகிட்டே இருக்காங்க ஆளுங்க. இவ்வளோ பிஸியான டைத்துலேயும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பேசுனதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. அங்கே ஓனர்கிட்ட பேசிட்டு வந்தோம். அவர் கடையில் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாரு. நான் நேராக கடைக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்குது. அவர் சொன்ன 147 வெரைட்டியோன்னு சொன்னார். எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றோன்னா நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கடலை மிட்டாய், கடலை மிட்டாயிலே அந்த உருண்டை, கடலை பர்ஃபி, அப்புறம் வந்திங்கன்னா இந்த கருப்பு எள்ளில் செஞ்ச உருண்டை, இந்த வெள்ளை எள்ளில் செஞ்ச உருண்டை, எல்லாமே இவங்க வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க இவங்களோட ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே தான் இருக்குது. அங்கே ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முறுக்கு ஐட்டம், சேக் ஐட்டம், சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்குலேயே வந்து இந்த ரெட் கலரில் போட்டு தருவாங்க. இது இதை பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இதுலேயே வந்து க்ரீன் கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும். இங்கே எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன சைஸ் முறுக்கு இருக்குது. வேர்க்கடலை பக்கடா மறக்கொண்டு இருக்குது. இந்த வேர்க்கடலையில் வந்து அந்த மசாலாவில் வெரைட்டி இது ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, சூப்பராக இருக்கும். சேகலே பார்த்திங்கன்னா எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். வித்தியாசமான சேகெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து இதுலேயே வந்து மிளகு சேகுன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் ஊர் சைடில் போனோன்னா ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் எங்கள் ஊர் சைடில் கோயில்பட்டி, அங்கேருந்து தான் முக்கால்வாசி சேகெல்லாமே வரும். இவங்க வந்து இங்கேயும் இந்த மிளகு சேகை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. வேத பூஜை டைம்ன்றதால் பொரியெலாம் வச்சுருக்காங்க. இது வந்து நார்மல் பொரி, இது வந்து மசாலா பொரி. பொரி உருண்டை கூட இருக்குது. உருளைக்கிழங்கு சிப்ஸு 1/2 கிலோவிலேருந்து எல்லாம் சைஸ் வரியாக இருக்குது. உருளைக்கிழங்கு சிப்ஸ்லேயே வந்து இது வந்து காரம் என் கையில் இருக்குது. பின்னாடி வந்து இது வந்து சால்ட்டு. அப்புறம் வந்து இந்த குச்சி சிப்ஸ்லாம் இருக்குது. இங்கே இதோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், குச்சி சிப்ஸ்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே ஒரே ஃபன்னாக இருக்கும். அப்புறம் வந்து கார்ன் சிப்ஸ் மட்டும் இருக்குது. இதோ கார்ன் சிப்ஸு நான் சொல்லியிருந்தேன் ஹோல்சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இவ்வளோ பெரிய பெரிய பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஆனியன் சிப்ஸு. என் கையில் இருக்கிறது வந்து ஓலை பக்கடா.
இங்கே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட இருக்குது, காரம் மட்டும் இல்லை, இவங்ககிட்ட ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட இருக்குது, லட்டு, ரவா லட்டு, ஜாங்கிரி எல்லாமே இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படின்னா லட்டு ரவா லட்டுலாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், லட்டுலே கலர் கலராக ரெண்டு வகையான கலரில் லட்டு இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன ஜாங்கிரி இருக்குது, இது வந்து பாதுஷா இது, அப்புறம் மைசூர் பாக் இருக்குது, அப்புறம் ரவா லட்டு, இதோ ரவா லட்டு. ஸ்வீட்டு காரம் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஊர்காய் முற்கொண்டு வச்சுருக்காங்க, இது வந்து நார்த்தங்காய் ஊர்கா, அப்புறம் வந்து இது வந்து இவங்க கடையில் வந்து தேட தேட புதையல் மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் வந்துகிட்டே இருக்குது. இது தேன் மிட்டாய், அப்புறம் நாட்டு சக்கரை, அப்புறம் தான் நம்ம கமரக்கட்டு, இதெல்லாம் சாப்பிட செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒன்று வாயில் போட்டு அது பாட்டுக்கு ஒரு மணி நேரம் அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கும். இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவங்களோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்கக்கிட்ட வந்து பொருளை எடுத்து விநியோகம் பண்ணி, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி நல்லாவே லாபம் பார்க்க முடியும். அதுக்கும் வந்து இவங்கக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீ நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணி அவங்க அதை வந்து வருமானமே பண்ணி அதை வந்து ஒரு வியாபாரமே பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்காவது இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா இவரோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் கால் பண்ணி என்ன ப்ரொசீஜர்னு கேட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். ஸ்வீட்டு, காரம், நாட்டு சக்கரை, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்கே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கவங்க கண்டிப்பாக அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் வந்து பேசுங்கள். நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த கொரோனா டைத்தில். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாய்.